Hello friends, welcome to Jay and Joe's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க chicken 65 எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ நம்ம ரெகுலரா பண்றதை விட இந்த மாதிரி டிஃபரண்டா நீங்க செஞ்சு பாருங்க ரொம்பவே பிடிக்கும். சோ என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்கள இருந்தீங்க அப்படினாக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு அதுக்காக 500 கிராம் அளவுக்கு chicken எடுத்துக்கிறேன். இது கூட வந்து ஜிஞ்சர் பவுடர் அண்ட் garlic powder நான் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பவுடராக நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே சோம்புத்தூள், இது கூடவே சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூளை விட சீரகத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீரகத்தூளோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த காரமே போதுமானது. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சோளமாவும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சோளமாவு சேர்த்துருக்கிறேன். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சோளமாவும் அரிசி மாவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பெப்பர் பவுடரும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துருக்கறனால ட்ரையாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிக்கனை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லாவே வந்து இந்த மசாலா எல்லாமே நமக்கு வந்து ஒட்டி வரும். இது கூடவே வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வினிகர் சேர்த்து நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாக்க லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க. பட் எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. இது கூடவே வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நான் எனக்கு நல்ல கெட்டியான தயிர் தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ நல்லா வந்து மசாலா வந்து சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஆகிடுச்சு. நான் இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் பீசஸை நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து தீஞ்சு போகாமல் நல்லா ஈவனாக நமக்கு வந்து குக் ஆகி வரும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனும் ப்ளஸ் வந்து போன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா போன்லெஸ் சிக்கனில் நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் எல்லாமே நமக்கு வந்து குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்பியாகவும் எவ்வளோ யம்மியாகவும் வந்து இருக்குது. நம்ம இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாஸில் வந்து டிப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கறி லீவ்ஸும் ஜிஞ்சரும் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜிஞ்சரை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் துருவி சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கறி லீவ்ஸுமே நமக்கு வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக 2 க்ரீன் சில்லியும் 2 ரெட் சில்லியும் நான் வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சில்லிஸை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சில்லி சாஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10-20 செகண்ட் மட்டும் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து அந்த சாஸில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாகவே நமக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா சில்லிஸை கட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் கூட நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நம்ம பெப்பர் சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்லா இன்னும் கூட நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும்.
பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா 10-20 செகண்ட் மட்டும் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போது சுவையான சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜேஎன் ஜோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள்.